இதுவே பண்ணிட்டு இருக்கோம், லைவ் நிகழ்ச்சி உங்களுக்கு அதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கோம். சொல்லுங்க, வேற என்ன சந்தேகங்கள் கேட்கணும்? அதாவது இப்போ வந்து தமிழ் சேனல்ஸ் வந்து இப்போ எவ்வளோ பார்த்தீங்களா, எவ்வளோ அமௌண்ட் இது பண்றாங்கன்றது கேட்கணும். எல்லாமே வந்து டிஸ்பிளே பண்ணிருக்காங்க, அதுல பாத்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் அந்த சேனலோட ரேட்டை. பட் அந்த ரேட் கட்டுப்படி ஆகாத பொதுமக்களுக்கு வந்து விலை உயரும்ன்றதா இந்த போராட்டத்தினுடைய சாராம்சம். இருக்கும் பாருங்க, எல்லா சேனலுக்கும் ரேட் டிஸ்பிளே ஆயிருக்கும். இதுல வந்துங்க எல்லா நெட்வொர்க்குக்கும் ஒரே விலைதான், ஒரே விலைதான். உதாரணமா நீங்க கேட்டது வந்து தமிழ் சேனலுடைய விலையை கேட்டிருந்தீங்க, அப்படித்தானே? தமிழ் சேனல் பார்க்க வேண்டும் என்றால் 19 ரூபாய் பிளஸ் 18% டாக்ஸ். கேடிவியை தனியாக பார்க்க வேண்டும் என்றால் 19 பிளஸ் 8 டாக்ஸ். இது போல உங்களுக்கு ஆதித்யாவை பார்க்க போனா 9 ரூபாய், சுட்டி டிவியை பார்க்க போனா 7 ரூபாய், சன் நியூஸ் பார்க்க போனா 1 ரூபாய், சன் மியூசிக் போனா 3 ரூபாய் 50 பைசா. ஆனால் இந்த 8 சேனலையும் மொத்தமாக பார்க்க வேண்டும் என்றால் 40 ரூபாய் கொடுத்தா போதும். சரி, எனக்கு சூர்யா டிவி, வேற்றுமொழி, சன் டிவி சேனல்களான ஜெமினி, சூர்யா எல்லாம் இருக்கு. இது அது போல 19 ரூபாய் இருக்கும். சரிங்களா, போக அலைக்காட்டல் என்று தனித்தனியாகவும் நீங்கள் பிரித்து பார்த்துக் கொள்ளலாம். ஒட்டு மொத்தமாக அவர்கள் சேர்த்த பொக்கே என்ற சேனலையும் பார்த்துக் கொள்ளலாம். இதே மாதிரி ஸ்டார் கிரிக்கெட் இருக்கு இல்லையா, ஸ்டார் வந்து ஒரு பேக்கேஜ், தமிழ் பேக்கேஜ் கூட்டிருக்காங்க. அந்த தமிழ் பேக்கேஜ் உடனே 25 ரூபாய் விலை, 7 சேனல் வந்துடும். ஸ்டார்ல உள்ள முக்கியமான கிரிக்கெட்டுகள் எல்லாம் வந்துடும், ஸ்டார் டிவி வந்துடும். இது போல உங்களுக்கு கலர் டிவி எடுத்தா 13 ரூபாய் வந்துடும், கலர் 3 ரூபாய் வந்துடும், தனியா எடுத்தா கோச்சா எடுத்தா 13 ரூபாய் வந்துடும். இதே மாதிரி ஜெயா டிவி கூட உங்களுக்கு வந்து 5 ரூபாய் 50 பைசா கொடுத்தாதான் பார்க்க முடியும். ஆனா ஜெயா ஜெயா மேட்ச் அந்த 4 சேனலுக்கும் சேர்த்து பார்ப்பதற்கும் 3 ரூபாய் 60 பைசா கட்டணும், 10 ரூபாய் 50 பைசா கட்டணும். அதே மாதிரி மெகா டிவி என்று ஒன்று இருக்கிறது, இதை பார்க்கணும்னா நீங்க வந்து 5 ரூபாய் 60 பைசா கட்டணும். 5 ரூபாய் கட்டணும். ஓகே, சொல்லுங்க தினகரன். நீங்க தமிழ் சேனல் மட்டும் எடுக்கிற மாதிரி இருந்தாலே பாத்தீங்கன்னா இந்த ரேட்டுக்கு வந்துடும். அதாவது பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் சேனல், இன்ஃபர்மேஷன் சேனல், நியூஸ் சேனல், மலை இங்கிலீஷ் மூவிஸ் சேனல், இதெல்லாம் நீங்க வந்து பார்க்கவே முடியாது. இப்போ நீங்க சொல்ற அந்த 300 ரூபான்றது பாத்தீங்கன்னா வெறும் தமிழ் சேனலுக்கு மட்டுமே, ஒரு 300 350 வந்து வெறும் தமிழ் சேனலுக்கு மட்டுமே பாத்தீங்கன்னா அந்த ரேட் வந்துடும். அதாவது இந்த போராட்டம் வெற்றி பெறுமா விலை குறையுமா நீங்க கேக்குறீங்க. ஆமா, போராட்டம் என்பது அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை தான். வாடிக்கையாளர்கள் நீங்க நினைச்சா நாங்க வந்து ஃப்ரீ டு ஏர் வந்து 155 ரூபாய்க்கு கொடுக்க போறோம், 130 ரூபாய் ஜிஎஸ்டி, அதுல கிட்டத்தட்ட ஒரு 100 சேனல் கிட்ட மேல வந்துடும். ஒரு 2 மாசம் நீங்க இந்த சேனல்களை புறக்கணிச்சீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா 19 ரூபாய்க்கு விலை நிர்ணயம் பண்ணிருக்க சன் டிவி 1 ரூபாய்க்கு வந்துருவாங்க சார். தமிழ்நாட்டுல வந்து நீங்க புரிஞ்சுங்க, தமிழ்நாட்டுல வந்து 75 லட்சம் கனெக்டிவிட்டி இருக்கு. அப்போ ஒரு மாசத்துக்கு வந்து 75 லட்சம் ரூபாய் ஒரு டிவிக்கு. அந்த குடும்பம் மட்டுமே 18 சேனல் வச்சிருக்காங்க தமிழ் சேனல்ஸ். இது ஏன்னு நாங்க கேக்குறோம். ஒழுங்குமுறை ஆணையம் இது எந்த கவனத்தில் வச்சுட்டு இந்த விலையை நிர்ணயம் பண்ணாங்கிறத எங்களுடைய கேள்வி. உங்களுக்காக தான் நாங்க போராடுறோம். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல, ஆனா ஸ்டேட் கவர்மெண்ட் இதை பத்தி வாய் திறக்கலைங்கிறத எங்களுடைய கவலை. ஆமா, சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை அறிவிச்சிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழ் செயல்படக்கூடிய ஒழுங்குமுறை ஆணையம், அதாவது டெலிபோனு, செல்போனு, டிவிக்கு இதுக்கான ஒரு ஒழுங்குமுறை ஆணையம் அது. அந்த ஆணையம் ஆமா, கவர்மெண்ட் அதை தலையிட்டு இருக்கணும். இன்னைக்கு மாநில கவர்மெண்ட் இது அநியாய விலை உயர்வுன்னு கண்டனம் தெரிவிச்சிருக்கணும். புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்கள் 70 ரூபாய்க்கு வந்து கொண்டு வந்தாங்க இல்லையா, தமிழ்நாடு அரசாங்கமா அப்படி கொண்டு வந்திருக்கும் பொழுது இப்ப அதை தாண்டி போகும் பொழுது இந்த அரசாங்கம் அதை கண்டிச்சிருக்கணுமா வேண்டாமா? அதுதான் எங்களுடைய வேண்டுகோள். தமிழக அரசாங்கத்தினுடைய மரியாதைக்குரிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மத்திய சர்க்காரை விலை சேனலுடைய கட்டண விலையை குறைக்க வேண்டும் எங்களுடைய கோரிக்கை. அதே மாதிரி வந்து
ஆமா ஜிஎஸ்டிங்கிறது வந்து ஒரு பொருளை இப்ப நான் ஒரு டிவி வாங்க போறேன்னா என்னைக்கோ ஒரு நாள் ஒரு டிவி வாங்க போறேன், ஆனா இது மாதம் மாதம் நான் என்னுடைய கட்டணத்தை செலுத்தும் பொழுது நீங்க 200 ரூபாய் கட்டுறீங்கன்னா 36 ரூபாய் ஒரு குடும்பத்தில இருந்து நான் வசூல் பண்ணி கொண்டு போய் அந்த ஜிஎஸ்டியை கட்டணும். இது எவ்வளவு ஒரு அநியாயமான வரி விதிப்பது. அதை நாங்க 5 ரூபாய் ஆக்க சொல்றோம், 105 ரூபாய் ஆக்க சொல்றோம். வரி வாங்க வேண்டாம்னு சொல்லல, 105 ரூபாய் வாங்கலன்னு சொல்றோம். இதுதான் எங்களுடைய கோரிக்கை, இது உங்களுக்கான கோரிக்கை, எங்களுக்கு எந்த விதமான லாபமும் இதுல கிடையாது. வாடிக்கையாளர்களுக்கான கோரிக்கை, வாடிக்கையாளர்கிட்ட நீங்க சொல்லுங்க. ரொம்ப நன்றி, உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. ஓகேங்களா, நன்றி. அதாவது வாடிக்கையாளர்கள் அப்படின்றவங்க கண்டிப்பா இதுக்கு வந்து போராட்டதுங்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு சப்போர்ட் பண்றது ரெடியா தான் இருக்காங்க. ஆனா அது மக்களுக்கு இதுக்கு முன்னாடி வரலையும் யாராவது இவ்வளவு விளக்கமா எடுத்து சொல்லிருக்காங்களா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியாவே இருந்துச்சு. அதனாலே மக்கள் என்ன நினைச்சாங்கன்னா அதுவா ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்ற மாதிரி அவங்கவுங்க அவங்க வீட்டுல இருந்துட்டாங்க. இப்ப அதை பத்தி பேச ஆரம்பிக்கும் போது மக்களுக்கு அதோட விழிப்புணர்வு என்னன்னு தெரியுது, இதோட பிரச்சனைகள் எப்படி வரும். நீங்க சொன்ன மாதிரி ஒரு மாசத்துக்கு 36 ரூபாய் டாக்ஸ் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா ஒரு வருஷம் அப்படி டெய்லி பேசிஸ்ல போயிட்டே இருக்கும் போது அது எங்கேயோ போயிடும். அது சின்ன சின்ன பணமா இருந்தாலும் அவங்களுடைய சுரண்டல் மாதிரி தான் இருக்கு, ஒரு மக்கள் இருந்து புடுங்கி வேற எங்கேயோ கொடுக்குற மாதிரி இருக்கு. இப்ப அதோடைய பாதிப்பே வந்து நமக்கு ரொம்ப எம்எஸ்ஓவா இருந்த அவங்களும் சரி, ஒரு கேபிள் ஆபரேட்டர் இருந்தாலும் சரி, ரொம்ப கஷ்டமா இருக்கும். இவங்கிட்ட இருந்து வாங்கி யார்கிட்ட கொடுக்கறதுக்கு நம்ம நடுவில் வேலை செய்யணும், அந்த மாதிரி இருக்கு. ரொம்ப தெளிவா இருக்க பேசுறாங்க நிறைய பேர் காலர்ஸ். அதே மாதிரி நம்ம நிகழ்ச்சியில் ஒரு காலர் இருக்காங்க, அவங்க என்ன கேள்விகள் கேட்கறாங்க பார்க்கலாம். வணக்கம். அதாவது என்னுடைய கேள்வியை ஒரு இது சார், காலர் கேட்கற மாதிரி நான் கேட்டுறேன். அதுக்கு முன்னாடி இப்ப தமிழ் சேனல் மட்டும் நம்ம பேசிட்டு இருக்கோம், ஒரு மலையாள சேனல் இருக்கு, இல்ல ஆந்திரா சேனல் இருக்கு, கர்நாடகா சேனல், அந்த மாதிரி ஹிந்தி இங்கிலீஷ் இந்த மாதிரி நிறைய இருக்கு. அந்த சேனல் வியூஸ் நாங்க பாக்கணும் அப்படின்னா தமிழ் மக்கள் தமிழ் தான் பாப்பாங்க. அடிஷனலா 1-2 இங்கிலீஷ் சேனல் பாக்குறவங்க தான். இப்ப மலையாள சேனலுக்கு அங்க என்ன பைசா கட்டுறமோ அதே பைசா இங்கேயும் நான் கட்ட வேண்டியது இருக்கு. கவலைப்படாம எந்த ஒரு விஷயத்தையும் பொதுமக்களுடைய கவனத்தை செலுத்தாம நேரடியா ஒரே சேனலுக்கு ஒரே விதமான இந்தியா முழுக்க ஒரே ரேட்டா அறிவிச்சிருக்காங்கன்றதுக்கான காரணமே நிறைய காரணங்கள் இருக்கு. ரீஜனல் சேனலுக்கு அந்தந்த ரீஜனல் சேனலுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த ரீஜனல் சேனல் மட்டும் இந்த ரேட் அறிவிச்சிருக்கலாம், மற்ற இதுக்கு போகும்போது பண்ணலான்றது ஒரு கருத்து வச்சு அவங்க முன்மொழிஞ்சா கரெக்டா இருக்கும். பட் இதுல பாத்தீங்கன்னா டிராய் விஷயத்தை பத்திரிக்கை இதுல ஒரு அவங்க இருக்கிற ஒரு 4 கம்பெனியான பாத்தீங்கன்னா சன் குரூப், ஜி குரூப், ஸ்டார் குரூப், ஒரு 4 குரூப் தான் அந்த டிராய் உடைய கண்ட்ரோல்ல இருந்து இருக்காங்க. அவங்க ஈஸியாக லாபி பண்ணி இந்த ரேட்டை நாங்க பண்ண முடியுன்ற மாதிரி ஒரு லாபி வச்சுட்டு பொதுமக்களுடைய எந்த விதத்திலயும் இல்ல பலன் அளிக்காம முழுக்க முழுக்க அவங்களுக்கு தேவையான பலன். உதாரணத்தை பாத்தீங்கன்னா ஏற்கனவே அந்த ஆர்மகண்ணன் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா யோசிச்சு பாத்தீங்கன்னா அது வந்து பிரமிக்க முடியாத விஷயம். கிட்டத்தட்ட ஒரு 9 கோடின்றது வந்து தமிழ்நாடு மட்டும் 70 கோடின்னு வச்சுங்களேன் சன்டிவிக்கு போற அமௌண்ட். இது இந்தியா ஃபுல்லா கணக்கு போட்டு பாருங்க இந்த தொகை எந்த அளவுக்கு போதுன்றது. இது வந்து ஒரு டிராயுடைய பெரிய ஒரு அதிகாரிக்கு தெரியாம இருக்காது, தெரிஞ்சுதான் இந்த வேலை நடந்திருக்கு. வணக்கம். ஹலோ. வணக்கம், யாருங்க பேசுறீங்க? வளர்க தமிழ் விஷன் சொல்லுங்க. வணக்கம் தமிழ்சன். உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? அண்ணன் ஆரம்பம் அவர்களுக்கும் சுந்தரம் அவர்களுக்கும் என் முதலாளி வெள்ளச்சாமி, காரக்குடி முதலாளி வெள்ளச்சாமி அவர்களுக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா, சொல்லுங்க உங்க பேர் என்ன? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வெள்ளச்சாமி இல்ல இல்ல காரக்குடி வெள்ளச்சாமின்ற பேர்ல வந்தது நான் தான். சரிங்க ஐயா, ஓகே ஓகே ஓகேங்க ஐயா. நிறைய பேர் அப்படின்னா வந்து கேள்வி கேட்டது நான் ஏதாவது ஒரு வந்து அவரு எண்ட்ரன்ஸ் கொடுக்கணும்ன்ற ஆசையில எண்ட்ரன்ஸ் கொடுத்தேன். அவருதான் வணக்கம் கண்ணன் ஐயா. பொதுமக்கள் வந்து நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வாய்ப்பு வணக்கம். சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி. அதாவது அவருடைய நன்றி கடன் இந்த இடத்துல காட்டணும் அப்படின்றதுக்காக கண்டிப்பா இன்னொரு முறை ஒண்ணு. கண்ணனை பொறுத்தளவுல எங்களுடைய மதுரை மாவட்டத்தினுடைய தலைவர், தலைவர் சரியா, மிகப்பெரிய செயல்வீலர். மதுரை மாவட்டத்துக்குள் 75,000 செட்டப் பாக்ஸை வைத்து ஒரு ஆரம்ப கட்டத்திலேயே TCCL ஆரம்பத்தில் தமிழகத்துக்கு வெளியே போகும்போது தைரியமாக நின்று செய்த ஒரு மாவீரர் என்றுதான் நாங்கள் சொல்லுவோம். இந்த மாவீரர் இன்றைக்கு ஏன் பெயரை மாற்றி சொன்னார் என்பதை நான் போன உடனேதான் நீ விசாரிக்க வேண்டியிருக்கிறது. அதாவது ஒரு வீவரா இருந்து பேசினா நீங்க என்ன பதில் கொடுக்கறீங்கன்றத ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்திருந்தீங்க, வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, அடுத்து நம்ம நிகழ்ச்சியில் ஒரு காலர் இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசிடலாம். தமிழ் வணக்கம். ஹலோ. வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். உங்க பேர் என்ன சார்? என் பேர் குமார். குமார், எந்த ஏரியால இருந்து கால் பண்றீங்க?
சொல்லுங்க உங்களுடைய சந்தேகங்கள் கேளுங்க. இப்போ நாளைக்கு கட்டாயம், ஆமா அது அது இன்னைக்கு உங்க ஆபரேட்டருக்கு இப்ப எவ்வளவு ரூபா குடுக்கறீங்க? நீங்க 200 ரூபாய் கொடுக்கக்கூடிய சேனல்களுக்கு வந்து 150 கட்டண சேனல்களும் 250 ஃப்ரீ டு ஏர்களும் மத்த நிறைய சேனல்களாக 400 சேனல் பாக்குறீங்க தானே? இனி இந்த ஒன்றாம் தெரியல, எனக்கு நினைக்கிறேன். இப்ப அந்த பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா சேனல் மாத்தும் போது ரேட்டு வராம இருக்கும், வெறும் ரேட்டு வராம கோடு மட்டும் போட்டிருப்பாங்க பாத்தீங்களா? பாலிமத்தி வச்சீங்கன்னா கோடு மட்டும் தான் வரும், இப்ப ரேட் இருக்காது. பாத்திருக்கீங்களா? பாருங்க உங்க வீட்டுலதான் இருக்கீங்க இப்போ, அதுல பச்சை பாலிமத்தியில ரேட்டு வராது. சன் டிவில ரேட்டு, சன் டிவில ரேட்டு வரும், சன் டிவி பக்கம். ஆமா, கட்டண சேனல் கிடையாது. அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா கட்டண சேனல் இல்லாம நீங்க பார்க்கக்கூடிய சேனல் வெறும் 131 சேனல் தான், அடிப்படை இலவச சேனல். மத்தபடி நீங்க பார்க்கக்கூடிய மீதி இருக்க 250 சேனல் கட்டண சேனல் தான். அந்த 250 கட்டண சேனல் உட்பட இன்னைக்கு வாங்குற ரேட், நீங்க கொடுக்கற ரேட் வந்து 200 ரூபா தான். ஆனா அந்த 250 கட்டண சேனல் இன்னைக்கு நீங்க நிலைமைய பாக்கணும், இன்னைக்கு விரைவோட நீங்க பாக்கணும்னா குறைந்தபட்சம் பாத்தீங்கன்னா 600 ரூபால இருந்து 800 ரூபா வரைக்கும் போகக்கூடிய விலை வரும் இருக்கு. இது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா அரசாங்கம் உயர்த்திய விலை. இது கேபிள் ஆபரேட்டர் நாங்க கண்டனம் தெரிவிச்சா இதுக்கு நாளைக்கு நீங்க கேட்டீங்களா எது கட் பண்றாங்கன்னு முதல்ல கேள்வி கேட்டீங்க. இதை வந்து இதை 200 ரூபா கொடுக்கறதே பெரிய விஷயம். ஆபரேட்டர் 800 ரூபா கொடுக்க கூடாது, காரணத்துக்காக நாங்க வந்து இத போராட்டத்தை செய்யறோம். ஐயா 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 கொஞ்சம் கொஞ்சம் நீங்க ஐயா நீங்க கொஞ்சம் வேகமா போறீங்க. இப்ப நான் கேட்கல, எங்க டவுட் இருக்கு சொல்லுங்க. எங்க டவுட் இருக்கு? நான் என்ன சொல்றேன்னா, நான் வந்து அந்த வெறும் கட்டணத்துல விலை குறையுன்றதா எங்களுடைய கோரிக்கையே. ஆக வாடிக்கையாளர்கள் வெறும் அந்த 100 ரூபா கொடுத்துட்டு அந்த 100 சேல் மட்டும் பாத்தீங்கன்னாலே 3 மாசத்துல எல்லா கட்டண செலவு விலை குறையும். அதாவது வந்து டிடிஎம் பாபு, அதாவது இது என்ன பாபு தானே சொன்னீங்க உங்க பேரு? இல்லங்க, சண்டை. அதாவதுங்க இந்தியாவுக்குள்ள வந்து அங்கீகரிக்க சேனல்கள் வந்து 800 வந்து உங்க கேபிள் ஆபரேட்டர் பேர் பாபுன்னு நினைக்கிறேன், அவர்கிட்ட போய் இதை விசாரிக்கணும். சேனலை மாத்தும்போது கீழே வந்து என்ன சேனல்னு பேர் வருது இல்ல, சன் டிவின்னு வருது இல்லையா, அது பக்கத்திலேயே அதுல எவ்வளவு ரேட்டுன்னு உள்ளது இருக்குது சரிங்களா, அதை பார்த்து டிக் பண்ணி கொடுத்து அவங்க போட்டு கொடுத்துருவாங்க. நான் முடிஞ்ச உங்க நம்பரை குறிச்சு விடுறேன், முடிஞ்சவொன்னே விரிவாக உங்களுக்கு சொல்லி தரோம். இல்லண்ணா, இப்ப எனக்கு என்னன்னா, இப்ப நான் வந்து நான் இப்ப வந்து 100 ரூபா சேனலும் ஒரு தந்தி வந்து நான் பார்க்கலாமா? 100% பார்க்கலாம். 130 ரூபா சேனல் பிளஸ் சன் டிவியும் பாத்தீங்கன்னா 153 ரூபா பிளஸ் 19 பிளஸ் 23 ரூபா 176 176 ரூபா கொடுத்தா சன் டிவி மட்டும் பாத்துக்கலாம்.
உங்க பிள்ளைங்க எல்லாம் விரும்பி பார்க்கக்கூடிய எந்த சேனலையும் பார்க்க முடியாது, கிரிக்கெட்டா பார்க்க முடியாது. 176 ரூபாய் கொடுத்தா சன் டிவியை மட்டும்தான் பார்க்க முடியுமோ தவிர மிக முக்கியமான சேனல்களை பார்க்க முடியாது. ₹150 அவருக்கு என்ன சேனல் குடுக்கறாங்கன்னு தெரியல, அதுதான் இவ்வளவு பெரிய குழப்பமே. இப்ப அதனாலதான் அவருக்கு இப்ப என்னன்னா அந்த பெய்டு சேனல் ஃப்ரீ சேனல்ன்றது உங்களுக்கு தெரியல. நம்ம எல்லா சேனலும் டிடிசி ல நீங்க ஆன் பண்ணும் போதே பாத்தீங்கன்னா பேருக்கு பக்கத்திலே கட்டணம் வந்துடும், அது எல்லாமே பெய்டு சேனல். அப்படியும் இல்ல அப்படின்னா இன்போ சேனல் ஆன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு சேனலுடைய ரேட் போட்டு வந்துட்டே இருக்கும். அந்த சேனல் எல்லாம் நீங்க பாக்கணும்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா நீங்க பே பண்ணாதான் கிடைக்கும். இந்த 153 ரூபாய் இல்லாம அடிஷனலா அந்த அமௌண்ட் உங்களுக்கு ஆட் ஆயிடும். இந்த 153 ரூபாய்க்கு மத்த 00 போட்டிருக்கிற ஃப்ரீ சேனல் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிடும். அதுதான் நிறைய பேருக்கு தெரியல, அதனாலதான் இவ்வளவு கன்ஃபியூஷன் ஆகுது. இவ்வளவு கேள்வி கேட்டு இருக்காரு. 200 ரூபாய் வாங்குறாங்க, இப்ப வந்து 153 ரூபாய் சண்டி ஒரு 22 ரூபாய் 176 ரூபாய் வாங்கினா போதுன்னு சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி நண்பர் கேட்டாரு. ஆனா அது வந்து 130 ரூபாய்ங்கிறது வந்து கேபிள் டிவி ஆபரேட்டருக்கான கட்டணம். எனவே அந்த ஆபரேட்டருக்கான வருமானம் என்பது எந்த விதத்திலையும் குறையல. வாடிக்கையாளர்களுக்கு வந்து 200 ரூபாய் கட்டினதுல வந்து இப்ப அவங்களுக்கு சன் டிவி மட்டும் போதும் அப்படின்னு சொன்னா அதுதான் இந்த சட்டத்தினுடைய நோக்கமே. மக்கள் விரும்புகின்ற ஒரு சேனலா இருந்தாலும் சரி, ரெண்டு சேனலா இருந்தாலும் சரி, அவங்க விரும்பி பார்க்கக்கூடிய சேனலை ஆக்டிவேட் பண்ணணுங்கிறது தான் சட்டத்தினுடைய நோக்கம். எனவே ஃப்ரீ டு ஏர்ங்கிறது வந்து நம்ம கொடுக்கிற சேனலோட அவங்க என்ன ஒரு சேனல் கேட்டாலும் அதை ஆக்டிவேட் பண்ண அதுக்கான கட்டணம் என்னவோ அந்த பில் கட்டினா போதும். அது 186 இருக்கலாம், 190 இருக்கும். நம்மளுடைய நிகழ்ச்சியில் ஒரு காலர் இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம், வணக்கம் சார். திருப்பூர் மாவட்டத்திலிருந்து பேசுறேங்க. சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. பிரகாஷ்ங்க. பிரகாஷ், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பிரகாஷ்? கேபிள் ஆபரேட்டர், திருப்பூர் மாவட்டம். சந்தேகங்கள் எல்லாமே கேபிள் ஆபரேட்டர்களுக்கு தான் இருக்கு. சரி, ஓகே, உங்களுடைய கேள்வி கேளுங்க. நீங்க இல்ல என்ன அப்படின்னா, நம்ம ஆபரேட்டருக்கே நிறைய பேருக்கு வந்து அந்த பே சேனல் ஏறு ஃப்ரீ டு ஏர் ஏறுங்கிற தெரிய மாட்டேங்குது. அதுதான் இப்ப இவ்வளவு தெளிவா விளக்கமா சொல்லிட்டு இருந்தாங்க உங்களுடைய சேனல். நம்ம ஆரம்பம் வந்து அதை கொஞ்சம் நல்லா தெளிவா சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க. சரிங்க, பொதுமக்களுக்கும் நல்லா தெரிஞ்சது, நம்ம ஆபரேட்டருக்கும் கரெக்டா தெரிஞ்சது. சரிங்க, இப்ப தெரிஞ்சிருச்சீங்களா உங்களுக்கு எது ஃப்ரீ சேனல் எது பெய்ட் சேனல் சொல்லுங்க. நம்மளுக்கு தெரியும் சார், நம்ம பிரான்சைஸ் சேனல். அதாவது மக்களுக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் விளக்கமா கேக்குறீங்க, அப்படித்தானே? அனைத்துமே கட்டண சேனல்கள், சன் டிவியோ, கே டிவியோ, சன் மியூசிக்கோ, ஆதித்யா, சுட்டி டிவி உட்பட அனைத்து சேனல்களும் கட்டண சேனல்கள் தான். ராஜ் டிவியை எடுத்துக்கொண்டால் ராஜ் டிவியுடைய அனைத்து சேனல்களும் கட்டண சேனல் தான். மெகா டிவி எடுத்துக்கொண்டால் அனைத்து சேனல்களும் கட்டண தான். ஜெயா டிவி எடுத்துக்கொண்டால் அனைத்து இதுவும் இதுதான். விஜய் டிவி எடுத்துக்கொண்டால் இருக்கக்கூடிய எல்லா சேனலுமே கட்டண சேனல் அப்படின்னு சொல்ல முடியாது. விஜய் டிவி கூட இருக்கும். அதே நேரத்தில் குழுமமாக இருக்கக்கூடிய கலைஞர் டிவியை கொடுத்துக்கொண்டால் அது இலவச சேனல் இருக்கு. இலவச சேனல் குழுமமா இருக்கிறது கம்மியா தான் இருக்கும். கலைஞர்லயுமே 5 சேனல் இருக்கு, அவ்வளவுமே அது ஃப்ரீ சேனல் தான். தந்தி டிவி பார்க்கிறீர்கள், அது இலவசம் தான். பாலிமர் டிவி நியூஸ் பாக்குறீங்க, பாலிமர் இலவசம் தான். இது போல பல தந்தி டிவியில இருந்து ஆரம்பிச்சா எல்லா செய்தி சேனல்களும் மேக்சிமம் வந்து குழுமம் இல்லாத சேனல்கள். இது இமயம் டிவி பாப்பீங்க, வின் டிவி பாப்பீங்க, வசந்த் டிவி பாப்பீங்க, இந்த மாதிரி ஒண்ணு அனைத்து சேனல்களும் வந்து ஆசீர்வாதம் இந்த மத சேனல் பாப்பீங்க, மாதா டிவி பாப்பீங்க, இது எல்லாமே ஃப்ரீ டு ஏர் தான். நிறைய இருக்கிறது ஃப்ரீ டு ஏர் மட்டுமே தமிழ்நாட்டில் வந்து 32 சேனல்கள் ஃப்ரீ டு ஏர் மட்டுமே இருக்கு. இதுல பிரதான சேனல் கட்டண சேனல், அந்தஸ்து உள்ள சேனல்கள் இன்று கட்டண சேனல் இல்ல, ஆனா அந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய சேனல்னு கேட்டா கலைஞர் குழும சேனல்கள் எல்லாம் அப்படிதான் இருக்கும். ஏன்னு கேட்டா விஜய் டிவியும் சன் டிவியும் மற்ற இவங்களும் திரைப்படங்களை போட்டி போட்டுக்கொண்டு கலைஞர் டிவியும் வெளியிடுவார்கள். ஆனால் அவர்கள் வந்து முதல்ல இருந்து அதை கட்டணமாக அறிவிக்கவில்லை, சரியா? ஆனால் அது கட்டண சேனல் அந்த. அதே போல உங்களுக்கு வந்து மெகா அந்த இது கூட வசந்த் டிவி கூட ரொம்ப நல்ல நிகழ்ச்சிகளை எல்லாம் வழங்குவார்கள், சரியா? ஆக இது போல ஆங்கில சேனல்கள் எடுத்தா பெரும்பான்மையான சேனல்கள் கட்டண சேனல்கள் தான்.
விளையாட்டு சேனல் எதுவுமே டிடி ஸ்போர்ட்ஸ் எதுவுமே ஃப்ரீ இல்ல. டிடி ஸ்போர்ட்ஸ் தவிர மத்த எல்லாமே விளையாட்டு சேனல்கள்ல டிடி ஸ்போர்ட்ஸ் தவிர்த்து அனைத்தும் கட்டண சேனல்கள் அப்படிதான் வச்சிருக்காங்க. அதனால இந்த மேட்ச வந்து ஸ்டார்ல போட்டுட்டு இருப்பாங்க, அடுத்த நாள் பார்த்து அது டென் ஸ்போர்ட்ஸ்ல ஓடும், அடுத்த நாள் சோனியில ஓடிட்டு இருக்கும். ஏதாவது ஒண்ணு காசு கொடுத்து உழுவுங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு லாபியோ சிண்டிகேட்டோ வச்சிருக்காங்களோ என்ன தெரியல. சிரமப்படுவது பொதுமக்களும் நம்மளும் தான், மக்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. டிசம்பர் ஜனவரி மாசம் 3ஆம் தேதி நியூசிலாந்தில் நடக்கக்கூடிய மேட்ச ஸ்டார் கிரிக்கெட்ல பாக்கலாம். அதே பிப்ரவரி அதே மாச கடைசியில பாத்தீங்கன்னா அது ஸ்டார் டிவில போய் நிக்கும். ஒரே மாசத்துல ரெண்டு பேருக்கும் படம் கொடுத்துதான் பாக்கணும், பார்க்க வேண்டியதா இருக்கு. சரியா, இன்னொருத்தன் எக்ஸ்க்ளூசிவா WWF சொல்லி ஒரே குத்துச்சண்டை தான் போட்டுட்டு இருப்பான். அதுக்குன்னு ஒரு பெரிய ரசிகர் பட்டாளமே இருப்பான் வீட்டுல இருக்கிற சண்டை பார்த்தா. 4 மணிக்கு வீட்டுக்கு வந்த உடனே ரிமோட்டுக்கு சண்டையே நடக்கும் அம்மாவுக்கும் பிள்ளைக்கும். சரியா, இப்படி பல்வேறு போட்டிகள் நடக்கிறது. இதுதான் பொதுமக்களுக்கு தெரியணும்னா நல்ல நல்ல சேனல்கள்லாம் ஃப்ரீயா இருக்கு, ஃப்ரீயா இருக்கு. 183 ரூபாவுக்கே நீங்கள் பார்த்தா போதும், அழுகை வராது. சீரியல் பார்த்து அழுது அது கண்ணை தொடச்சிட்டு மன அழுத்தம் எந்த ட்ரெஸ் இருக்க யாரையும் சந்தேகப்படவும் தோணாது. ஆமா உண்மைதான், அவங்க வாழ்க்கையில 1002 கஷ்டம், அதையும் தாண்டி இன்னொரு. அதாவது பழைய காலங்கள், எங்கள் கேபிள் டிவி ஆரம்பிப்பதற்கு முன்னால் பழைய காலத்துல என்ன நடக்கும்னா, கிராமப்புறங்கள்லயோ இல்ல நகர்ப்புறத்துல இருந்தாலும் சரி, வீட்டு திண்ணையில உட்கார்ந்துக்குவாங்க, அடுத்த வீட்டுக்காரங்களும் இந்த வீட்டுக்காரங்களும் அப்படியே பேசிட்டே இருப்பாங்க, பக்கத்துக்கு பக்கம் பேசிட்டே இருப்பாங்க. பேசி பெண் ரெண்டு பெண்கள் பேசினா என்ன நடக்கும், கொஞ்ச நேரத்துல சண்டை நடக்கும், போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிக்க வேண்டி வந்துடும், சட்டம் ஒழுங்கு கெட்டுக் கொண்டிருந்தது. ஆனா இந்த சீரியல்கள் வந்த பிறகு எல்லாம் வீட்டுக்குள்ளேயே சண்டை போட்டு இருக்காங்க, வெளியில சண்டை இல்ல. உண்மை உண்மையான யதார்த்த ஒரு ஒரு பெரிய ஒரு எனக்கு கூட இது தெரியாது, ஒரு ரோட்டரி கிளப் விழாவில் அதனுடைய சேர்மன் பேசின விஷயம். இந்த மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளதான் இருந்துட்டு இருப்பாங்க, வீட்டுக்குள்ள சண்டை வந்துடும். ஏன்னா 9 மணிக்கு சாப்பாடு, அப்பதான் அங்க ஒரு பெரிய சீரியல் நடந்துட்டு இருக்கும். வீட்டுக்கு வீட்டுக்கு சண்டையா இருந்தது, வீட்டுக்குள்ள சண்டையா இருக்கு வந்திருக்கு. ஆனா அதெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு அந்த டைமிங்ல இதே மாதிரி உள்ள சேனல்கள் இப்ப வசந்த் டிவி எடுத்துட்டோம்னா ஒரே பக்திமயமாக இருக்கும். எல்லாமே எல்லா சேனல் நிறைய இருக்குது, நியூஸ் சேனல்கள்லாம் நிறைய பாருங்க, பிள்ளைங்களை எல்லாம் வந்து நேஷனல் ஜியோகிராபி, டிஸ்கவரி, அனிமல் பிளானட், இது எல்லாமே இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து போட்டு அதெல்லாம் குறைவான விலையில தான் கொடுத்துருக்காங்க, சரி பாக்கலாம். அதாவது எனக்கு ஒரு கேள்வி சார், இப்ப காலர்ஸ் கேக்குற மாதிரி கேக்குறேன், அந்த 100 ரூபாய் 130 ரூபா பிளஸ் டாக்ஸ் நம்ம சொல்றோம், 153 ரூபா வருது இல்ல சார், அதுல 100 சேனல் அப்படின்றோம், அதுல எந்த சேனல் வரப்போகுதுன்னு இதுவரையும் யாரும் அனௌன்ஸ் பண்ணல, எதுக்காக? அதான் நான் முதல்ல சொன்னேன், அதாவது இலவச சேனலாக ட்ரையல் பதிவு பண்ண எந்த சேனல் வேணுமானாலும் கஸ்டமரே சாய்ஸ் பண்ணிக்கலாம். ஓ, சாய்ஸ் அவங்களுக்கு, அதுதான் அதுதான் சந்தேகமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் குழப்பத்துல இருந்தது. சரி, இப்ப லாஸ்ட் ஒருத்தர் பேசிட்டு இருந்தார், பாபுன்னு யாரோ ஒருத்தர் கேட்டாரு, அவர் திரும்ப திரும்ப வலியுறுத்தி கேட்கறது வந்தது, அதுதான் கேட்க வந்தாரு. எங்களுக்கே கூட தெளிவு இல்லாம தான் இருந்தது. கடந்த வாரம் வெளியிட்ட அறிக்கையில இதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். நாங்கள் கூட அதை கூட என்ன கேட்டிருக்கோம், அப்படி ட்ராய்க்கு எழுதி கேட்டிருக்கு என்னன்னு கேட்டேன்னா, அப்படி பண்ண முடியாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரீஜனல் சேனலோ அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹிந்தி தெலுங்கு மலையாள சேனல்களோ கேளுங்க, எங்களுடைய ஒரிசால இருக்கக்கூடிய சேனல் இங்க யாரும் பார்க்க மாட்டாங்க. இதற்காக நாங்க பேண்ட்வித் செலவழிச்சு டெக்னிக்கலா இதை கொடுக்க முடியாதுன்னு கூட எழுதியிருக்கோம். ஆனா அஸ்பர் லா எந்த சேனலை யார் கேட்டாலும் கொடுக்கணும். ரொம்ப தெளிவா இருக்கு, இப்ப மக்கள் ஓரளவாவது புரிஞ்சிருப்பாங்க நினைக்கிறேன். அதாவது அந்த இருக்கக்கூடிய சேனல்ல எது வேணுமோ அந்த ஃப்ரீ சேனல் ஃப்ரீ டு ஏர் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரீ டு ஏர் எது, அதாவது காசு கட்டாத சேனல் இல்ல, ஒரு பக்கம் அது கூட கிளாரிபிகேஷன் ஆயிடுவாங்க சார். ஃப்ரீ சேனல் எது, பெய்டு சேனல் எதுனா பேமெண்ட் வந்துருது, அதுல லிஸ்ட்ல வந்துருது, அதை வச்சு இதெல்லாமே பே பண்ணணும் தெரிஞ்சுக்கிறேன். போடல, அது ஒரு ஒரு அட்வர்டைசர்கள் எப்படி, உங்களுடைய நோக்கம் எப்படி இருக்கு? இதுவரையிலும் நம்மளுடைய வியூவர்ஸ் எல்லாம் நம்ம சப்போர்ட் கேட்டுட்டு இருக்கோம், அட்வர்டைசர்களுடைய சப்போர்ட் இதுக்கு ஏதாவது வந்திருக்கா? மார்க்கெட்டிங்ல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய டிவியில அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துதான் அவங்க பிசினஸ் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க, இதுக்கு அகைன்ஸ்டாவோ இல்ல இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவங்க ஏதாவது இது வரலையும் இதுக்கு க்வெஸ்சன் ரைஸ் பண்ணிருக்காங்களா? விளம்பரதாரர்களுக்கான ஒரு எதிர்ப்பாவோ மற்ற விஷயமாவோ இல்ல, அதுதான் அது ஒரு சந்தேகம் இருக்கும். இதுல ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு சேனல் பார்க்கும் பொழுது நீங்கள் கட்டணம் வாங்கும் பொழுது அந்த ஒளிபரப்புல வந்து விளம்பரம் வரக்கூடாதுங்கிறது கன்சூமரோட நுகர்வோட கோரிக்கை. ஆமா, உதாரணத்துக்கு இப்ப சன் டிவி, ஆமா இல்ல அந்த ப்ரோக்ராம்ல சன் டிவிக்கு நான் காசு கொடுத்து பாக்குறேன், நான் காசு கொடுத்து பாக்குறதுல வந்து நீ எதுக்கு எனக்கு தேவையில்லாத விளம்பரத்தை போடுற அப்படிங்கிறது நுகர்வோரோட கேள்வி. ஆனா அது வந்து நடைமுறைக்கு சாத்தியமாங்கிறது வந்து கஷ்டம். ஏன்னா ஒரு ஒரு சேனல்னாவே விளம்பரம்ங்கிறது ஒண்ணு வரும்.
இதுக்கு முன்னாடி வந்து ஒரு குறிப்பிட்ட பக்கெட் மாதிரி வாங்கிட்டு இருந்தாங்க, 200 ரூபாய் கொடுத்து உள்ள சேனல் வரும்போது அந்த விளம்பரம் வரும்போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. இப்ப எனக்கு உண்டான சீட் நான் ரிசர்வ் பண்ணிட்டேன், நான் 19 ரூபாய் கொடுத்து அந்த சேனல் பாக்குறேன், அதுல அவன் கிட்ட அட்வைஸ் இருக்கிட்ட ஒரு பணம் வாங்குறேன், என்கிட்ட ஒரு பணம் வாங்குறேன், அவ்வளவு பணத்தை நீ சம்பாதிச்சு அப்ப மக்கள் என்னதான் ஆகுது? மக்களுடைய நிலைமை கண்டிப்பா கேள்வி நியாயமானது, அதான் சங்கம் சொல்றோம். ஒரு சேனலுக்கு வந்து மினிமம் 5 ரூபாய் வைங்க. அதாவது வந்துங்க, இது வந்து அவங்களுடைய குவாலிட்டியும் நம்ம பார்க்கணும். இப்ப வந்து கடைசியா விஜய் படம் என்ன பண்ணுது, சர்க்கார் இந்த 26ஆம் தேதி வெளியிடுறாங்க சன் டிவி, அதற்காக அவங்க எவ்வளவு ரூபா கொடுத்திருப்பாங்க? கோடிக்கணக்கில் இல்ல, 75 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருப்பாங்க. 1 கோடி 2 கோடி இல்ல, அந்த 75 கோடியும் நம்ம கொடுக்கக்கூடிய 19 ரூபாய் வச்சு கொடுத்தோம்னா அதை நடத்த முடியாது. அதனால அவர்கள் இந்த விளம்பரத்தை வாங்கிதான் நடத்த வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்காங்க. அவங்களுடைய நிலைமையும் அப்படிதான் இருக்கு. ஆனா பொதுமக்கள்கிட்ட இருந்து புடுங்கி திரைப்படத்துறையினருக்கு ஏன் அவ்வளவு கொடுக்கணும்னு எனக்கு தெரியல. ஒண்ணு விலை நிர்ணயிக்க கூடாதுன்னு சொல்லல, அது கம்மியா இருக்கலாமே, இருக்கணும். நிறைய தரமான படங்கள், பல படங்கள் வந்துட்டு இருக்கு. ஒரு மாசத்துல தியேட்டர்ல போய் படங்கள். இந்த சூழ்நிலையில இன்னொன்னு நம்ம உங்ககிட்ட சொல்லணும், இந்த சேனல்கள் ஆபரேட்டர்களை மட்டும், இந்த கட்டண சேனல் உரிமையாளர்களா இருக்காங்களே, ஆபரேட்டரை மட்டும் கசங்கி பிடிச்சிட்டான்னு நினைக்காதீங்க. இல்ல, தமிழ்நாட்டுல எல்லா விளம்பரதாரர்ல இருந்து எல்லாத்தையுமே ஒரு விளம்பரத்தை கொடுப்பாங்க. ஆமா, அந்த விளம்பரத்துக்கு காசு கட்ட முடியாது, முதல்ல ஒரு அட்வான்ஸ் வாங்கிட்டு கொடுத்துருவாங்க, ஒரு மாசத்துக்கு விளம்பரம் கொடுத்துருவாங்க. கடைசியில அந்த கம்பெனியே விலைக்கு அந்த டிவியே வாங்கக்கூடிய கண்டிஷன் கொண்டு வந்துருவாங்க. கூட சில நிறுவனங்கள் வந்து அந்த மாதிரி செய்த இதனால சரக்கு இல்லாத யாருக்கும் விளம்பரம் கிடைக்காது. விளம்பரதாரர்களுக்கு இது நல்லதுதான், நல்ல விஷயம் தான். அவங்களுக்கு அட்வான்டேஜ், அவங்க கையில சில ஒரு விஷயங்கள். ஆமா, அதனாலதான் மக்கள் அதிகம் பாக்கணும். மக்கள் அதிகம் பார்த்தாதான் விளம்பரம் வரும். மக்கள் பாக்கலாம் விளம்பரம் வராது. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, பின்னாடி இருக்கக்கூடிய சேனல்கள் இனி பாத்தீங்கன்னா கலைஞர் டிவி டாப்ல வரும். இது வரைக்கும் சன் டிவி டாப்ல இருந்து கே டிவி 2வது வரும், சன் மியூசிக் 3வது வரும், 4வது விஜய் வரும், 5வது சி தமிழ் வரும். அப்படி வந்தது. இப்ப நிலைமை மாதிரி, முதலாவது சன் டிவி வந்துனா 2வது சி தமிழ் வந்து விஜய் டிவி வந்துட்டு, இனி இந்த கட்டண சேனல்கள் 3 பேர் இதே மாதிரி கட்டணம் வச்சானா கலைஞர் டிவி முதல்ல வந்துடும். அவங்க சேனல் எல்லா வீட்லயும் இருக்கும், வந்துடும். அப்ப எல்லாரும் 2 மாதங்கள் மக்கள் மட்டும் எங்கிட்ட ஒத்துழைத்தா போதும், ஒத்துழைக்கணும். அனைத்து சேனல்களையும் ஒரு அமௌண்ட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தொகைக்கு கொண்டு வந்தோம், இப்ப பாத்திருக்கக்கூடிய அதே அளவுக்கு கொண்டு வந்துட முடியும், கொண்டு வர முடியும், கண்டிப்பா கொண்டு வர முடியும். ரொம்ப தெளிவா இருக்கு. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில ஒரு காலர் இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசிட்டு வரலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம் ஐயா, எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்ன? சார், மணி ஃப்ரம் ஈரோடு. மணி, ஈரோடு, சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மணி? சார், நான் பிசினஸ் தான். சரி, உங்களுடைய கேள்விகள் கேளுங்க. சார், இப்ப ஸ்டாலினுடைய அறிவிப்படி இந்த கட்டண சேனலையும் சேர்ந்திருக்கிறாங்க சொல்றாங்க. ஆமா, கரெக்ட் தான். கட்டண இப்ப சன் டிவி பேக்கேஜ் பாட்டி விசேஷ் கொடுக்குறாங்க அப்படின்னா. ஆமா, அதுல ஒரு 4 சேனல் போகும், மீதி 96 சேனல் சேர்ந்திருக்கிறாங்க சொல்லிருக்கிறாங்க. அப்படிங்களா? இப்ப சன் டிவி பேக்கேஜ் 40 ரூபா. சரிங்க. ஸ்டார் டிவி பேக்கேஜ் 25 ரூபீஸ். சரிங்க. அப்படின்னா இதுல ஒரு 4 சேனல் எடுத்தீங்களா, அதுல 2 சேனல் 6 சேனல் போக. ஆமா, நீ அந்த 130க்குள்ள நீங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இல்ல இல்ல, அதான் சேனல் வந்து ஃப்ரீ சேனல் கொடுக்கணும். இதுல 8 சேனல் போச்சுன்னா மீதி அதுதான் மணி,
என்ன சொல்லிருக்காங்க முதல்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா 100 சேனல் இலவச சேனலா தான் இருக்கணும், அதுக்குதான் விலை 130 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. திருப்பி ஆராய்ந்து பண்ணிட்டு 75 சேனல் வேணாலும் அதுல எடுத்துட்டு போட்டோம். எதுக்கு கஸ்டமர் 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்? அதனால பே சேனல் அமௌண்ட் பிளஸ் 130 ரூபாய் என்பது ஜிஎஸ்டி என்பதுதான் அதனுடைய விதி. நல்ல கேள்வி, நல்ல கேள்வி மணி. பே சேனல் ரேட்டையும் நீங்க அந்த 130 இல்ல 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 நீதி வந்து 95 எடுத்துக்கலாம். இருக்கும் ஒரு முறை பாத்துக்கோங்க. இதே நைட்டு நீங்க ஸ்டடி பண்ணிட்டு 10 மணிக்கு பிறகு என்ன கூப்பிடுங்க, இதே நம்பருக்கு கூப்பிடுங்க. நன்றி, ரொம்ப நன்றி. அதாவது சார், எனக்கு கொஞ்சம் மக்களுக்கு புரியுமா, அவர்கிட்ட பேசிட்டே இருக்கும்போது நம்ம சொன்னோம் இது அப்படி கொஞ்சம் டீடைலா சொன்ன மக்களுக்கு ஓரளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல இது ரொம்ப தெளிவான விதி தான். முதல்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா 100 இலவச சேனல்கள், 130 ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டி வாங்கிக்கிட்டு சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் கழிஞ்ச பிறகு ஒரு இந்த மாதம் 14ஆம் தேதி அறிவிக்கக்கூடிய அறிவிப்புல அதை ஒரு கிளாரிட்டி கொடுக்கறாங்க. 100 சேனல் 130 ரூபாய், இதே 125 சேனல் கொடுத்தா கூட 20 ரூபாய் ஆபரேட்டர் வாங்கலாம். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, எதுக்கு அந்த 20 ரூபாவை எக்ஸ்ட்ரா பே பண்ணணும்? மக்கள் விரும்பக்கூடிய சேனல் ஒரு 75 சேனல் பாக்குறாங்களா, 50 சேனல் பாக்குறாங்களா, பாத்துட்டு போட்டோம். அது போக கட்டண சேனல் வேணும்னா அதோடைய காசை இது கூட சேர்த்துக்கோ, அந்த 20 ரூபா லாபப்படுமே அப்படின்னு கொடுத்திருக்காங்களே தவிர, அந்த 130 ரூபாய்க்குள்ள அவர் 5 பே சேனல் எடுத்துக்கோனு கொடுக்கல, முடியாது. அது சட்ட லாஜிக்காட்ட அது சரியா வராது, சரியா வராது. நடைமுறையில் அவர்கள் போட்ட சட்டம் என்றாலும் கூட இந்த காம்படிட்டிவ்ல நிறைய கம்பெனிகள் இருப்பதனால நாங்களே கூட நிறைய சேனல்களை கொடுப்போம். ஒரு பெரிய எதிர்ப்பு எல்லாமே கட்டணம் அதிகமா இருக்கு, அதை குறையறதுக்கு வழிகள் வந்து மக்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணணும்ன்றதுதான். நம்ம நிகழ்ச்சியில் ஒரு காலர் இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசிட்டு வரலாம். அவங்க என்ன கேள்விகள் கேட்கறாங்க? வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். யார், எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க. பாபு. பாபு சொல்லுங்க. பாபு, உங்களுடைய சந்தேகங்கள் என்ன? நடக்க போறது பாத்தீங்கன்னா ஒரு நாள் போராட்டம் அது, அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்யூஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய ஆபரேட்டர் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. நான் 2 முறை 3 முறை போய் கேட்டுட்டேன் சார், அவர் எந்த ஃபார்மும் கொடுக்கல. ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்கோம், அதுக்குதான் ஒளிபரப்பு என்பது நாளைக்கு நிறுத்தப்படும். அந்த ஒளிபரப்பு நாளைக்கு நிறுத்தப்பட்ட பிறகு நீங்க வந்து பிப்ரவரி 1ஆம் தேதி இம்ப்ளிமெண்ட் ஆகும்போது டோட்டலா உங்களுக்கு சேனல் கட் ஆகாது, ஃப்ரீ சேனல்கள் வந்து உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் 1ஆம் தேதி அது கட்டாயமாக அமல்படுத்த வேண்டும். நீங்க எந்த சேனலும் உடனடியாக நீங்க ஆக்டிவேட் பண்ணிக்கலாம், அதுக்கான ஃபார்ம் கொடுத்துருவாங்க. சேனல் உங்களுடைய டிவி பார்க்கறது வந்து டோட்டலா கட் ஆகாது, பே சேனல் மட்டும் கட் ஆகும். விளக்கம், அதாவது ஃப்ரீ சேனல் என்னெல்லாம் இருக்கோ அந்த சிக்னல் அவங்களுக்கு போய் ரீச் ஆயிடும், மத்த சேனல்லாம் போகும்போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு வந்து நிற்கும். அப்ப அதுல எந்தெந்த சேனல் வேணுமோ அந்த ஃபார்ம் கொடுத்தாங்கன்னா நாட்கள் இருக்கிறது எங்களுக்கெல்லாம். இது வந்து எல்லாம் மின்னியல் தான், இப்போ இதுதான். இன்னும் 1 நிமிஷத்துல நம்ம வந்து அப்டேட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். நம்ம விளைச்சாமி சொன்ன மாதிரி இதுல வந்து ஃப்ரீயா ஒரு இடையூறு இருக்காது, நீங்க எந்த பயப்பும் இதுவும் பண்ண வேண்டாம், ரொம்ப பேனிக் ஆக வேண்டாம், பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. முதல்ல இதுக்கு நீங்க உங்களுடைய ஆதரவு கொடுத்தீங்க அப்படின்னீங்கன்னா நாளைக்கு இதுல ஒரு மாற்றங்கள் நிகழறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதுக்காக தான் நாங்க பேசிட்டு இருக்கோம். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில ஒரு காலர் இருக்காங்க, அவங்க என்ன பதில் சொல்றாங்க? வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் சொல்லுங்க? அசோக் சார். ஓகே, டிவி விட்டு கொஞ்சம் தள்ளி வந்து பேசுங்க சார். அசோக் சொல்லுங்க சார். ஆமா சார்,
ஹலோ கேளுங்க கேளுங்க, என்ன கேள்வி? இப்ப வந்து சேனல் எல்லாம் ரேட் அதிகமா சொல்றாங்க, ஒன்னா இருக்கீங்க, எப்படி சார் இது? அதை பத்தி தான் சார் இவ்வளவு விளக்கம் கொடுத்துட்டு இருக்கோம். இப்பதான் பாத்துருப்பாங்க டிவி, நீங்க இப்பதான் ஆன் பண்ணிருக்கீங்களா? கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமா அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இதை பத்தி முன்னாடி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இப்பதான் பாத்து கேக்குறீங்களா? இப்ப 180 நாங்க கட்டிக்கிறோம், இப்ப வந்து 200 வாங்குறாங்க, இல்ல சார் அது நாங்க வந்து வில்லேஜ். அதுதான் சார் இப்ப ஓகே சார், நீங்க லைன் கட் பண்ணிக்கங்க, டிவி பாருங்க, அதுக்கு உண்டான விளக்கம் சொல்லுவாங்க. சார் இப்ப நாங்க அதே பேடி 150 பாக்க முடியாதுங்களா? பெட்ரோல் விலை ஏறி போயிரும், 75 ரூபாயிலிருந்து 84 ரூபா ஆன பிறகு 75 ரூபாய்க்கு பெட்ரோல் போட முடியுமான்னு கேக்குற மாதிரி இருக்குது. சரியா, இது கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. 150 ரூபாய் நீங்கள் செலுத்தி பார்க்கக்கூடிய விஷயம் எங்கள் போராட்டத்தின் மூலம் தீர்க்கப்படாவிட்டால் நீங்கள் 350 ரூபாய்க்கு மேல கொடுத்துதான் அத்தனை சேனல்களையும் பார்க்க முடியும் என்பதுதான் இவ்வளவு நேரமாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். தமிழ் தெலுங்கு மட்டும் ஏகதேசம் நீங்க 280 ரூபா கொடுக்க வேண்டியிருக்கும். தமிழ்ல சன் டிவி வேணும் தானே? சன் டிவி குரூப் மட்டும் 45 ரூபா கேட்டனுங்க. விஜய் டிவி வேணும் இல்லையா? அதுக்கு மட்டும் 25 ரூபா கேட்டணும். விஜய் டிவி, விஜய் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ், அந்த மாதிரி உள்ள விஜய் குரூப் சேனல், தமிழ் சேனல்கள்லாம் வந்துடும், விஜய் சூப்பர் எல்லாமே வந்துடும். சி தமிழ்னா 13-13 ரூபா கேட்டணும், அப்பதான் அந்த சி தமிழ் சேனல் வரும். கலர்னா கலர் குரூப்புக்கு ஒரு 9 ரூபா கேட்டணும். சரியா, இது போக நீங்க கிரிக்கெட் மேட்ச் சோனி அது இதுன்னு பாக்கணும்னா ஒவ்வொன்றுக்கு தனித்தனியா கேட்டணும். இன்னைக்கு 150 ரூபாய்க்கு நீங்க பாக்குறீங்க இல்லையா, 150 கட்டண சேனல்கள் பேசி 300 சேனல்களை பார்க்க வேண்டுமா? 800 ரூபாய்க்கு மேல கட்ட வேண்டி வந்துடும். தமிழ் சேனல்களை மட்டும் அத்தியாவசிய சேனல்களை பார்ப்பதற்கு 250 ரூபாய் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் என்பதுதான் இந்த போராட்டமே. நாளைக்கு ஒரு நாள் டிவி பார்க்காம சப்போர்ட் பண்ணுங்க. பாபு சார், கட்டணம் இல்லாத சேனல்கள் வந்து 100க்கு மேற்பட்ட சேனல்கள் இருக்கு. அந்த கட்டணம் இல்லாத சேனல்கள் வந்து 100 சேனல்கள் உங்களுக்கு வரும், அதுக்கு வந்து 130 ரூபாய் ஜிஎஸ்டி, 152 ரூபாய் தான் உங்களுக்கு கட்டணம். கலைஞர் செய்தி இருக்கு, பாலிமர் டிவி இருக்கு, புதிய தலைமுறை இருக்கு, வின் டிவி இருக்கு, தமிழன் டிவி இருக்கு. இப்படி இந்த சேனல் தமிழ் சேனல் வந்து ஒரு 20க்கு மேற்பட்ட ஃப்ரீ டு ஏர் சேனல் இருக்கு. எனக்கு நீங்க விஜய் டிவி தான் வேணும், ஜி தமிழ் தான் வேணும் அப்படின்னு சொன்னா நீங்க காசு கொடுத்தா பார்க்க வேண்டிய நிலைமை இருக்குது. அந்த கட்டணம் அதிகமாக இருக்குங்கிறதா நாங்க கேபிள் டிவி ஆபரேட்டர் சங்கம் சார்பா நாளைக்கு ஒரு பொது வேலை நிறுத்தத்தை, உங்க வீட்டுல எல்லாம் டிவி ஓடாது நாளைக்கு ஒரு நாள், அதை பொறுத்து. ஆமா சேம் அதுதான், எல்லா கொடைக்கா இருந்தாலும் சரி, நீங்க நெட்ல பார்த்தாலும் சரி, கேபிள் டிவியில பார்த்தாலும் சரி, விஜய் டிவியோ சன் டிவியோ நீங்க பாக்கணும் அப்படின்னு சொன்னா 19 ரூபா 17 ரூபா கொடுத்தா பாக்கணும். அந்த 19 ரூபா கூட நீங்க இவ்வளவு ஃபீல் பண்ற, நாங்க என்ன உங்களை கேட்கறோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு 2 மாசம் வந்து நீங்க சொல்ற சேனல்களை பாக்கலன்னு வச்சுங்க, நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க 150 ரூபாய்க்கு பாக்குற நிலைமை வந்துருமே. சேனல் 19 ரூபாய் சேனல் 1 ரூபாய் கொண்டு வந்துருவாங்கல்ல, இப்ப 2 மாசம் பாக்கறனால என்ன? நீங்க அதுதானே உங்களை விலையை குறைக்க வைக்கிறதுக்கு ஒரே வழி என்பது வாடிக்கையாளராக நீங்கள் இந்த சேனல்களை புறக்கணிங்க. 19 ரூபாய் சொல்லிருக்க ரேட்டு சொல்லிருக்க சேனல்களை புறக்கணிங்க. பாருங்க, ஒரு வித்தியாசம் இல்ல, கொடை வைக்கிறதுனால உங்களுக்கு வீட்டுக்கு நோய் தான் வரும். நோய் விட்டுருங்க ஐயா. கொடை வைக்கிறதுனால இப்ப உங்க பாக்கெட்ல வந்து ஒரு செல்போன் இருக்கிறதுனால மாரடைப்பு வருதுங்கிறாங்க. போதும் போதும், அதுல பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. நீங்க அதாவது சன் டிவியோட ரேட்டு டிஷுக்கும் அதே தான் வேலை, கேபிள் டிவிக்கும் அதே. ஐயா சத்தியை பொறுத்துருங்கள், நாங்க வந்து 1ஆம் தேதிக்குள்ள உங்க கேபிள் ஆபரேட்டர் மூலமாக உங்களை தொடர்பு கொண்டு சில விஷயங்களை சொல்லி தருவோம். எங்களோடு ஒத்துழைத்த ஒரே விலையா இருந்தாலும் கூட அதோட சர்வீஸ் நாங்க கொடுக்கக்கூடிய கூடுதல் சேவைகள் இருக்கு இல்லையா, நிறைய வந்து இப்ப லோக்கல் சேனல் இருக்குன்னு, ஒரு 15 லோக்கல் சேனல் நாங்க கொடுத்துருக்கோம். இது டிடிஹெச் ல கிடையாது. கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்ல நகரமா கிராமமா? கிராமம் சார்.
அது நகரத்துக்கு வந்து பதிஞ்சு அவர் நகரத்துல இருந்து திருப்பி உங்களுக்கு வரது குறைஞ்சபட்சம் 24 மணி நேரம் டைம் கொடுக்கணும். அந்த 24 மணி நேரம் டைம் கொடுத்தது மட்டும் இல்லாம அவர் ஏதாவது ஃபால்ட் வந்து அட்டன் பண்ணா குறைஞ்சபட்சம் நீங்க 250 ரூபாய் 300 ரூபாய் சர்வீஸ் சார்ஜ் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஒரு மாசத்துக்கு ஏதாவது காத்திலேயோ இல்ல ஏதோ கேபிளோ கட் ஆனாலும் அது வந்து 300 ரூபாய் இல்லாம அவர் சர்வீஸ் பண்ண மாட்டார். டிடிஎச் கேபிள்டிக்குள்ள பெரிய வித்தியாசமே ஒவ்வொரு சர்வீஸுக்கும் உதாரணத்துக்கு ஃபால்ட்டுக்கு நீங்க கேபிள் ஆபரேட்டர் சொன்னா வந்து ஃப்ரீயா பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாரு. மாசம் நீங்க 200 ரூபாய் கொடுப்பீங்க, எத்தனை வாட்டி நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அத்தனை வாட்டி வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாரு. டிடிஎச் பொறுத்த வரைக்கும் நீங்க எத்தனை வாட்டி சர்வீஸ் பண்ணாலும் அவ்வளவு வாட்டியும் நீங்க ஒவ்வொரு வாட்டியும் 200 ரூபாய் கிட்டத்தட்ட கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஆகையால டிடிஎச் கேபிள் டிவிக்கு நிறைய சர்வீஸ்ல வித்தியாசம் இருக்கு. ஓகே, ரொம்ப நன்றிங்க. பரவாயில்ல சார், இப்ப இந்த லைவ் ஷோ இந்த நேரலை மூலமா பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய விளக்கங்கள் கிடைச்சிட்டு இருக்கும். டிஷுக்குண்டான விளக்கமும் சரி, கேபிள் நம்மளுடைய டிஜிட்டல் செட்டப் பாக்ஸ்க்குண்டான விளக்கம், அதே மாதிரி இந்த கட்டண சேனலுக்கும் ஃப்ரீ சேனலுக்கு உண்டான விளக்கங்கள் இதெல்லாம் ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஓகே, ஒரு சின்ன பிரேக் அப்புறம் நம்ம திரும்ப இந்த நிகழ்ச்சி நிறுத்தி ரொம்ப முடிச்சிடலாம். ஓகே, அப்போ வந்து சரி, ஓகே, ஒரு சின்ன ஒரு பிரேக் அப்புறம் நம்ம திரும்ப கோரிக்கை. வணக்கம், சென்னை மக்கள் கேபிள் ஆப்ரேட்டருக்கு எல்லாருக்கும் நன்றி. இன்னைக்கு மேம் நம்ம கஸ்டமர் பார்த்தீங்கன்னா எல்லாருமே 200 ரூபாய் வசூல் பண்ணியிருந்தோம், கடை ஒரு 400 சேனல் கொடுத்து. இப்போ என்னென்னா நம்ம ஆர்ப்பாட்டம் வந்து சென்னையில் பண்ணியிருக்கோம் கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி நிறைய ஆர்ப்பாட்டம் நம்ம டிவி சங்கத்தில் நிறைய பண்ணுறாங்க. நம்ம கஸ்டமர் வந்து கஸ்டமருக்காக தான் மெயினாக இந்த ஒரு நம்ம ஆர்ப்பாட்டமே கஸ்டமருக்காக தான் பண்ணுறோம். ஆனா கஸ்டமர் வந்து நம்ம ஆபரேட்டருக்கு தான் வந்து இதை வந்து ஏத்துறாங்கன்ற மாதிரி கஸ்டமர் எல்லாம் புரிஞ்சிருக்கீங்க. கண்டிப்பாக வந்து ஆபரேட்டருக்காக இதை பண்ணவே கிடையாது, முழுக்க முழுக்க கஸ்டமருக்காகவே 24ஆம் தேதி காலையில 6 மணிக்கு ஆர்ப்பாட்டம் வந்து ஷடவுன் பண்றோம். டோட்டலாகவே தமிழ்நாடு ஃபுல்லாக ஷடவுன் பண்றோம். இருக்கிற ஆபரேட்டர்கள் கஸ்டமர்கள் எல்லாரும் கண்டிப்பாக இதை ஒத்துழைக்குமாறு தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. வணக்கம், கட்டண சேனல்களின் கட்டண உயர்வை கண்டித்து நாளை மறுநாள் நடைபெறும் வேலை நிறுத்தத்திற்கு ஒரு நாள் வேலை நிறுத்தத்திற்கு அரியலூர் மாவட்டத்தின் சார்பாக கேபிள் டிவி ஆபரேட்டர்களும் பொதுமக்களும் ஒத்துழைப்பு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நேர்களே, இந்த இனிய மாலை வேலையில பாத்தீங்கன்னா உங்களுடைய சந்தேகங்கள் நாளைக்கு எதுக்கு டிவி ஆஃப் ஆக போகுது, அதாவது டிஜிட்டல் செட்டப் பாக்ஸ் நாளைக்கு டிசிசிஎல் எதுக்கு வேலை நிறுத்தம் பண்றோம் அப்படின்றதுக்குண்டான ஒரு விளக்கங்கள் இவ்வளவு தெளிவா பாத்திருப்பீங்க. அந்த கோரிக்கை நாளைக்கு என்ன மாதிரி நடக்கும் அப்படின்றத பொறுத்திருந்து பாருங்க. உங்களுடைய ஆதரவு இல்லாம இந்த கோரிக்கை கண்டிப்பா நிறைவேறாது. அதுக்காக தான் உங்க கூட நிக்க நேரலையில பேசிட்டு இருக்கோம். பட் அதோடைய முடிவா சில வார்த்தைகள் பேசி இந்த ஷோவை பாத்தீங்கன்னா நிறைவு பகுதி கொண்டு போலான் இருக்கோம். தமிழகத்தினுடைய கேபிள் டிவி வாடிக்கையாளர்களுக்கும் கேபிள் டிவி ஆபரேட்டர்களுக்கும் தமிழக கேபிள் டிவி பொதுநல சங்கத்தின் சார்பிலே வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாளை நடக்க இருக்கின்ற கேபிள் டிவி ஒளிபரப்பு நிறுத்த போராட்டம், இந்த போராட்டம் என்பது இன்றைக்கு மத்திய சர்க்கார் அதற்கு கீழ் செயல்படக்கூடிய ஒழுங்குமுறை ஆணையம் மக்களே விரும்பி பார்க்கக்கூடிய சேனல்களை தேர்வு செய்யலாம் என்ற அலக்காட் முறை என்ற ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து மக்கள் விரும்பி பார்க்கக்கூடிய நிலையை உருவாக்கியிருக்கிறார்கள். இது உண்மையிலேயே வரவேற்க தகுந்த விஷயம், சங்கம் அதை வரவேற்கிறது. ஆனால் ஒரு நன்மையும் செய்துவிட்டு ஒரு கெடுதலையும் செய்திருக்கக்கூடிய நிலைமை என்பது இன்னைக்கு உருவாகியிருக்கிறது. இதுவரையிலும் 160 ரூபாயிலிருந்து 200 ரூபாய்க்குள்ளிருந்து வாடிக்கையாளர்கள் 300க்கும் மேற்பட்ட சேனல்களை பார்த்து வந்த நிலையில் இன்றைக்கு அந்த சேனல்களை பார்க்க வேண்டிய நிலைமை என்பது 800 ரூபாய் பொறுத்தளவில் கேபிள் டிவி ஆபரேட்டர்களுக்கு எந்த லாப நோக்கமும் அல்ல. எங்களுடைய வாடிக்கையாளர்கள் எங்களை வாழ வைக்கக்கூடிய வாடிக்கையாளர்களிடம் வீடாக மாதந்தோறும் போய் வசூல் செய்யக்கூடியவர்கள் நாங்கள் தான். எனவே இது ஒரு அநியாயமான கட்டணம் என்பதை எங்களுடைய வாடிக்கையாளர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சிரமம் ஏற்படும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு எங்களுடைய போராட்டம் என்பது நடக்கின்றது. மேலும் இந்த கட்டணத்திற்கான ஜிஎஸ்டி வரி 18% விதித்திருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை.
இன்றைக்கு ஒரு பொருளுக்கு வரி விதிப்பு என்பது ஒரு சாமானியன் அந்த பொருளை ஒரு தடவை வாங்குவார். ஆனால் கேபிள் டிவியை பொறுத்தளவில் மாதம் மாதம் அதனுடைய சந்தாவை கட்டும் பொழுது ஒருவர் 200 ரூபாய் சந்தா கட்டுகிறார் என்றால் 36 ரூபாய் ஜிஎஸ்டி ஆக ஒரு குடும்பம் வழங்க வேண்டிய நிலைமையை இன்னைக்கு மத்திய சர்க்கார் உருவாக்கியிருக்கிறது. எனவேதான் மத்தியிலே ஆளுகின்ற அரசாங்கத்தை, ஒழுங்குமுறை ஆணையத்தை, ஜிஎஸ்டி கமிட்டியை, இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 75 கோடி இணைப்புகள் இருக்கக்கூடிய இந்த தொழிலில் கிட்டத்தட்ட இந்திய நாட்டு மக்கள் அனைவருமே இன்றைக்கு கேபிள் டிவி இல்லாமல் இல்லை என்பதை இந்த அரசாங்கம் நன்றாக உணர்வார்கள். எனவே ஜிஎஸ்டி வரியை உங்களை விதிக்க வேண்டாம் என்று, வரி போட வேண்டாம் என்று நாங்கள் சொல்லவில்லை. குறைந்தபட்சம் 5 ரூபாயாக ஆக்க வேண்டும் என்று சங்கத்தினுடைய கோரிக்கை. இந்த 2 கோரிக்கைகளையும் வெற்றி பெற செய்யக்கூடிய வகையில் நாளை நடைபெறுகின்ற இந்த வேலை நிறுத்தம் என்பது தமிழக கேபிள் டிவி ஆபரேட்டர்களுடைய பொதுநல சங்கம், இந்த தமிழக கேபிள் டிவி கூட்டமைப்பு சார்பாகவும், இந்த கூட்டமைப்பிலே 14 மேற்பட்ட சங்கங்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்னும் இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய உறவுகள் இன்னும் பல்வேறு சங்கங்கள் இருந்தாலும் அவர்களும் அவர்களுக்கான கோரிக்கையாக இதை ஏற்றுக்கொண்டு அனைவரும் நாளைக்கு இந்த போராட்டத்திலே ஈடு செய்ய வேண்டும். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பு செய்த தமிழ்விஷனுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு பல்வேறு ஆபரேட்டர்கள் கூட எம்எஸ்ஓ அந்த ஒளிபரப்பை நிறுத்தி விடுவார்கள் என்ற எண்ணத்தில் இருக்கிறார்கள். இந்த போராட்டத்திற்கும் எம்எஸ்ஓக்களுக்கும் எந்த எம்எஸ்ஓக்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை நீங்கள் உணருங்கள். கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் தன்னுடைய கட்டுப்பாட்டறையில் அது டிரான்ஸ்மீட்டரோ, இடிஎஃப்ஐயோ இல்ல ஒரு நோடோ, அதை நீங்கள் நிறுத்தம் செய்து உங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு ஒளிபரப்பை நிறுத்தி, எதற்காக ஒளிபரப்பை நிறுத்துகிறோம் என்பதை வாடிக்கையாளர்கள் சொல்வதன் மூலமாகத்தான் வாடிக்கையாளர்கள் நாளை வசூல் செய்யப்போகும் கட்டணம் நீங்கள் வசூலிக்கப்படவில்லை என்ற விழிப்புணர்வுக்கு ஏற்படுவார்கள். எனவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய, இது நாடு முழுக்க நடக்கக்கூடிய வேலை நிறுத்தம், தமிழகத்தில் இருக்கக்கூடிய எமது கேபிள் உறவுகள், ஒளிபரப்பால் நாம் வேறுபட்டு இருந்தாலும் சங்கமாக, தொழிலாக, உறவாக நாம் ஒன்றாக இருக்கின்றோம். நம்மளுடைய எதிர்காலம், நம்மளுடைய போராட்டத்தினுடைய நாளை நடைபெறுகின்ற போராட்டம் மகத்தான வெற்றி பெறுவதன் மூலமாக நம்மளுடைய தொழில் பாதுகாப்பும் நம்மளுடைய உறவுகளுடைய பாதுகாப்பும் வெற்றியடையும் வெற்றியடையும் என்று கூறி தமிழ்விஷனுக்கும் தமிழக கேபிள் டிவி ஆபரேட்டர்களுக்கும் எங்களை வாழ வைக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் இருகரம் கூட்டி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த வாடிக்கையாளர்களுக்கு, இப்போ நம்ம தமிழக பொது சங்கத்துடைய பொருளாளர் வெள்ளைச்சாமி அவர்கள் தெளிவான கருத்தை வந்து வாடிக்கையாளருக்கு என்ன பலன், கேபிள் டிவி என்ன பலன் என்று தெளிவாக சொல்லியிருக்காரு. இந்த போராட்டம் என்பது தமிழ்நாடு முழுவதும் அல்ல, தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தென்னிந்தியா முழுவதும், இது இந்தியா முழுவதும் ஒலிபரப்பு தடை செய்ய வேண்டும் என்ற எங்கள் எண்ணமும் இதில் மிக ஊங்கி ஒலித்துள்ளது. ஆக இது முழுக்க இந்தியா முழுக்க இல்லை, தென்னிந்தியா முழுக்க இந்த போராட்டம் நடைபெறுவதால் கண்டிப்பாக இது வெற்றியடையும், இது பொதுமக்களுக்கு நல்ல விஷயமாக மாறும் என்பதை எங்களுடைய நம்பிக்கையோடு இந்த கமிஷனுக்கு நேரில் கொடுத்த நண்பர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு வாடிக்கையாளர்களே, அன்பு நிறைய கொஸ்டின்கள் கேட்டுங்க. உண்மையிலேயே சொல்ல போனால் 1990களில் இந்த கேபிள் டிவி தொழிலை நாங்கள் நடத்தும் போது அதற்கான வசூலித்த கட்டணம் என்பது 60 ரூபாய். அந்த காலத்தில் நான் டீ சாப்பிட்டா 35 பைசா, 1 கிராம் தங்கம் வாங்கினா 185 ரூபா, 1 கிலோ அரிசி வாங்கினா 85 பைசா. இது பழைய காலத்தில் 1990களில் நடந்தது. நானெல்லாம் 1990ல் 1 கிராம் தங்கம் 198 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். ஆனால் இன்றைக்கு பார்த்தா 3000 ரூபாய் எங்கேயோ கட்டண உயர்வு இருக்கிறது. ஆனால் பல்வேறு சமயங்களிலே பொதுமக்களும் ஆபரேட்டரும் இணைந்து போராடியதன் விளைவாக தான் இந்த கட்டண விகிதம் என்று இன்றைக்கு வரைக்கும் ஒரு சீரான வகையில் சென்று கொண்டிருக்கிறது என்கிறதுனால இந்த போராட்டம் முழுக்க 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 பொதுமக்களை சார்ந்தது. பொதுமக்களிடம் இருந்து பிடுங்கி கார்பரேட்டர்களுக்கு கொடுக்கக்கூடிய டிராயை எதிர்த்துதான் இந்த போராட்டத்தை நடத்துகிறோம். அதுபோல விளம்பரங்களை கோடிக்கணக்கில் பெற்றுக்கொண்டு கட்டண சேனல்களுக்கு அதிகமான கட்டணத்தை விதிக்கக்கூடிய கட்டண தொகையை குறைக்கப்பட வேண்டும். பொதுமக்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய 18% வரியினை
தள்ளுபடி பண்ண வேண்டும் என்கிற மூன்று அம்ச காரியங்களுக்காக தான் இந்த போராட்டத்தை நடத்துகிறோம். நாளை ஒரு நாள் மட்டும் சற்றே அவதி விட்டாலும் கூட, இரவு 10 மணிக்கு வந்துடும் படம், இருந்தாலும் கூட நீங்கள் எல்லாம் எங்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும். அதன் பின்னரும் இந்த போராட்டத்தின் தொடர்ச்சியாக மத்திய அரசோ டிராயோ இதை குறைத்து தரவிட்டால், எங்களோடு ஒத்துழைத்தால் மட்டுமே கட்டண சேனல்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற முறையிலே இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி, மிக முக்கியமாக இந்த தொகுப்பாளர் செய்த சாஜு அவர்களுக்கும், இதனுடைய கேமராமேன் அண்ட் எடிட்டர்ஸ் எல்லா நண்பர்களுக்கும் நன்றியை சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, ரொம்ப நன்றி சார். அன்பார்ந்த கேபிள் டிவி வாடிக்கையாளர்களுக்கு, தமிழக கேபிள் டிவி ஆப்பரேட்டர் பொதுநல சங்கத்தின் சார்பில் வருகிற 24/1/2019 அன்று காலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை தமிழகம் மட்டுமல்லாமல் கர்நாடகா, ஆந்திரா, கேரளம், பாண்டிச்சேரி உட்பட தென் மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு பொழுதுபோக்காக இருக்கக்கூடிய கேபிள் டிவி ஒளிபரப்பு என்பது அன்றைய தினம் ஒளிபரப்பு நிறுத்த போராட்டத்தை கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் நடத்துவது என்று இன்றைக்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். இது பொதுமக்களுக்கு எரிச்சலை ஊட்டுவதற்காக அல்ல, உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த போராட்டத்தை அறிவிக்கவில்லை. இது முழுக்க முழுக்க இந்திய நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கான ஒரு போராட்டத்தை இந்த அமைப்பு முதல் முறையாக அறிவித்திருக்கிறது. பொதுவாக ஒவ்வொரு சங்கங்களும் தன்னுடைய லாபத்திற்காக, அதனுடைய தேவைக்காக போராட்டத்தை அறிவிப்பார்கள். முதல் முறையாக கேபிள் ஆபரேட்டர் சங்கம் மக்களுக்காக இந்த போராட்டத்தை அறிவித்திருக்கிறது. காரணம், குறைந்த விலையிலே 200க்கும் மேற்பட்ட சன் டிவி, விஜய் டிவி, ஜி தமிழ், ஸ்போர்ட்ஸ் போன்ற குழந்தைகளுக்கான அனைத்து சேனல்களிலும் 160 முதல் 200 ரூபா வரை மக்களுக்கு குறைந்த விலையிலே தெல்ல தெளிவான சிக்னலை அதிநவீன செட்டாப் பாக்ஸ்களோடு பொதுமக்களுக்கு வழங்கி வருகிறோம். இந்த நிலை மாறி மத்திய அரசாங்கத்துடைய திட்டம் ஒவ்வொரு சேனலையும் தனித்தனியாக பார்த்தால் கட்டணம் குறைவாக இருக்கும் என்ற அறிவிப்போடு இந்த எம்ஆர்பி முறை என்ற புதிய சட்ட வடிவத்தை அமல்படுத்தியிருக்கிறார்கள். கண்டிப்பாக இந்த முறை மக்களை முழுமையாக அவருடைய மாத வருமானத்திலிருந்து 400 முதல் 600 ரூபாய் மேல் கட்டணம் உயர்வதற்கான ஆபத்து ஏற்பட்டிருக்கின்ற அச்சத்தை மக்களுக்கு விழிப்புணர்வாக ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த போராட்டம். அந்த அடிப்படையிலே மக்களுக்கு 200 ரூபாய்க்குள் வழங்கப்பட்ட சேனல்கள் எல்லாம் 600 ரூபாய் உயரக்கூடிய அந்த ஆபத்தை தடுக்க வேண்டும். இந்த கட்டண முறை மூலம் பொதுமக்களிடம் ஏஜெண்டுகளாக கேபிள் ஆபரேட்டரை மாற்றுவதும், அந்த அடிப்படையில் மக்களிடமிருந்து பல கோடிக்கணக்கான ரூபாய்களை வசூல் செய்து மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு வசூல் செய்யக்கூடிய ஏஜெண்டுகளாக மாற்றக்கூடிய அந்த அநியாய நடவடிக்கையை கண்டித்து இந்த போராட்டத்தை நாங்கள் அறிவித்திருக்கிறோம். எங்கள் நலனை விட மக்களுடைய நலனும், மக்களுடைய மாத கட்டணத்தை குறைவாக கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடும், உங்களுடைய 24 மணி நேரம் பொழுதுபோக்குக்கு அநியாயமான வரி என்ற பெயரிலே 18% உயர்த்தி வாங்குவதை தடுப்பதற்கும் இந்த போராட்டத்தை அறிவித்திருக்கிறோம். ஆகவே பொதுமக்களும் கேபிள் ஆபரேட்டர்களும் கிராமப்புற நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கேபிள் ஆபரேட்டர்களும் இந்த போராட்டத்தை வெற்றி பெற செய்து தமிழகத்திலே நம் தொழிலை பாதுகாப்போம், ஏழை எளிய மக்களை பாதுகாப்போம் என்ற லட்சியத்தோடு இந்த போராட்டத்தை வெற்றி பெறுவீர், வெற்றி பெறுவீர், வெற்றி பெறுவீர். என்டிஓ அதாவது ட்ராய் புதிய ஒழுங்குமுறை ஆணையம் வந்து ஒரு அமல்படுத்தியிருக்கு. அந்த திட்டத்தால் வந்து மக்கள் வந்து எவ்வளவு அவதி பெறப்படுறாங்கன்றதை பற்றி தான் நாங்கள் இந்த கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் கடந்த ஒரு மாதமாக நாங்கள் பல ஆர்ப்பாட்டங்களை நடத்தி கொண்டிருக்கோம். உண்மையான விஷயம் என்னன்னா,
ஏற்கனவே இருக்கிற சேனலை வந்து இப்ப மக்கள் பார்க்கணும்னா கிட்டத்தட்ட வந்து 800-900 ரூபாய் கொடுக்க வேண்டும். அதுதான் முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாம அந்த 800-900 ரூபாய்க்கு வந்து ஜிஎஸ்டி செலுத்தணும் பாத்தீங்கன்னா 18% பாத்தீங்கன்னா இப்போ சாதாரண பாம்பர மக்கள் செலுத்துற அந்த கேபிள் டிவி சந்தா தொகைக்கு ஈக்குவலா அந்த ஜிஎஸ்டி வந்துடும். அதைதான் நாங்க எதிர்த்து நாங்க போராடுறோம். உண்மையான விஷயம் பாத்தீங்கன்னா ட்ராய் ஒழுங்குமுறை ஆணையம் ஒரு டெலிபோனுக்கு வந்து இவ்வளவுதான் கட்டணம், ஒரு நிமிஷத்துக்கு இவ்வளவுதான் வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து மற்ற ஒளிப இதெல்லாம் வந்து கம்பெனிகளெல்லாம் வந்து அவங்க நிர்பந்தப்படுத்தி அவங்களை வந்து ஒரு ஒழுங்குமுறை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த விஷயத்திலையும் ஏன் பண்ணல, எல்லா கட்டண சேனல்லையும் 5 ரூபாய்க்குள்ள எடுத்துட்டு வர வச்சிருந்தாங்கன்னா இவ்வளவு கடுமையான விலை ஏற்றம் ஏற்பட்டிருக்காது. உண்மையா பாத்தீங்கன்னா 19 ரூபாயை வந்து வச்சிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும் போது மக்கள் பாக்குற சேனல் எல்லாமே பாக்கலன்னா கிட்டத்தட்ட 250-300 ரூபாய் ஸ்போர்ட்ஸ் சேனல் பாக்கணும்னா இன்னும் அதிகமாக ஆகும். இதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி இதை எதிர்த்துதான் நாங்க இப்ப இன்னைக்கு கூட நாங்க ஒரு வந்து வரும் 24ஆம் தேதி முழுமையாக 24/1/2019 அன்று காலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை நாங்கள் முழுவதுமாக தமிழ்நாடு மட்டுமல்லாமல் தென்னிந்தியா முழுவதும் மேலும் இதே தொடர்ந்து மொத்த இந்தியாவும் எல்லோரும் சேர்ந்து கேபிள் ஆபரேட்டர் அனைவரும் நாங்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போகிறோம். இது எங்களுக்காக அல்ல, பொதுமக்களுக்காகத்தான். இதை இந்த விலையேற்றத்தை நாங்கள் தடுத்து நிறுத்திட டிராய்க்கு வலியுறுத்திட இந்த மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்த உள்ளோம். ஆகையால் பொதுமக்களே, ஆபரேட்டர் நண்பர்களே, அனைவரும் நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு தரும்படி தாழ்வுடன் கேட்டுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். சென்னை மக்கள் கேபிள் ஆபரேட்டருக்கு எல்லாருக்கும் நன்றி. இன்னைக்கு நம்ம கஸ்டமர் பார்த்தீங்கன்னா எல்லாருமே 200 ரூபாய் வசூல் பண்ணியிருந்தோம். கடை ஒரு 400 சேனல் கொடுத்து இப்ப என்னன்னா நம்ம ஆர்ப்பாட்டம் வந்து சென்னையில் பண்ணியிருக்கோம். கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி நிறைய ஆர்ப்பாட்டம் நம்ம டிவி சங்கம் நிறைய பண்றாங்க. நம்ம கஸ்டமர் வந்து கஸ்டமருக்காக தான் மெயினாக இந்த ஒரு நம்ம ஆர்ப்பாட்டமே கஸ்டமருக்காக தான் பண்றோம். ஆனால் கஸ்டமர் வந்து நம்ம ஆப்ரேட்டருக்கு தான் வந்து இதை வந்து ஏத்துறாங்கன்ற மாதிரி கஸ்டமர் எல்லாம் புரிஞ்சிருக்கீங்க. கண்டிப்பாக வந்து ஆப்ரேட்டருக்காக இதை பண்ணவே கிடையாது. முழுக்க முழுக்க கஸ்டமருக்காகவே 24ஆம் தேதி காலையில் 6 மணிக்கு ஆர்ப்பாட்டம் வந்து ஷட்டவுன் பண்ணுறோம். டோட்டலாகவே தமிழ்நாடு ஃபுல்லாக ஷட்டவுன் பண்ணுறோம். இதுக்கு இருக்கிற ஆப்ரேட்டர்கள் கஸ்டமர்கள் எல்லாரும் கண்டிப்பாக இதை ஒத்துவைக்குமாறு தாழ்வோடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். கட்டண சேனல்களின் கட்டண உயர்வை கண்டித்து நாளை மறுநாள் நடைபெறும் வேலைநிறுத்தத்திற்கு ஒரு நாள் வேலைநிறுத்தத்திற்கு அரியலூர் மாவட்டத்தின் சார்பாக கேபிள் டிவி ஆபரேட்டர்களும் பொதுமக்களும் ஒத்துழைப்பு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். வணக்கம். நாளை மறுநாள் 24/1/2019 அன்று கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் ஒரு நாள் ஒளிபரப்பு நிறுத்த போராட்டம் நடத்துவது என்று முடிவு செய்திருக்கிறார். ஏன் என்று கேட்டால், இதுவரை கேபிள் டிவி ஒளிபரப்பு என்பது ஒரு குறுகிய வட்டத்துக்குள் இருந்து இப்போது டிஜிட்டலாக மாறி வருகிறது. இதில் இதுவரைக்கும் நம்ம வந்து சந்தாதாரர்கள் கேபிள் டிவி ஆபரேட்டர்களுக்கு ஒட்டுமொத்த தொகையாக இவர்கள் நம்மகிட்ட வந்து கட்டண சேனல்களுக்கு எவ்வளவு பணம் செலுத்துறாங்க எதுவுமே தெரியாது. ஆனால் இன்றைக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் அறிவித்துள்ள புதிய கட்டண விகிதத்தின் மூலமாக என்னென்ன கட்டண சேனல்கள் இருக்கிறது என்று இப்போது மக்களுக்கு தெரிய வந்துள்ளது. இதனால் இதுவரை ஒட்டுமொத்தமாக கட்டணம் செலுத்தி வந்த மக்கள் இனிமேல் அப்படி செலுத்தாமல் தனித்தனியாக சேனல்களுக்கு கட்டணம் செலுத்த வேண்டிய நிர்பந்தம் என்பது இன்றைக்கு உருவாக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு தொலைக்காட்சிகளிலே வரக்கூடிய விளம்பரங்கள் என்பது ஏதோ சம்பந்தப்பட்ட சேனல்களுக்கு ரூபாய் செலுத்தினால் மட்டும் போதும். மக்கள் நீங்கள் தவறாக நினைத்திருக்கிறீர்கள், உண்மை அதுவல்ல. அடிப்படை கட்டணம் என்று 130+ GST 153 ரூபாய் செலுத்த வேண்டும். அதற்கு பின்னால் தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய கட்டண சேனலுக்கான கட்டணத்தை செலுத்த வேண்டும். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கு ஒளிபரப்பு கொண்டிருக்கக்கூடிய கட்டண சேனல்களுடைய விகிதம் 325 கட்டண சேனல்களுக்கு தலா 1 ரூபாய் போட்டால் கூட நீங்கள் 325+150 475 ரூபாய் ஆகிவிட்டது. அதோடு அதற்கான ஜிஎஸ்டி. அப்படி பார்க்கும்போது குறைந்தபட்சம் எப்படி பார்த்தாலும் 600 ரூபாய்க்கு குறைவாக
இன்றைக்கு ஒளிபரப்பக்கூடிய சேனல்கள் என்பது பார்க்க முடியாது. எனவே இதை எதிர்த்து மக்களை பாதிக்கக்கூடிய இந்த கட்டண சேனல்களுடைய விலை உயர்வை, அநியாயமாக மக்களை கொள்ளையடிக்கக்கூடிய இந்த கட்டண விலை உயர்வை, கட்டண சேனல்களுடைய விலை உயர்வு